வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பேரதிர்ச்சி, புதிய நடைமுறை June 1st முதல் அமல். அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான எஸ்பிஐ வங்கி மிக அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட வங்கி என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. ஆனால் அந்த வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சலுகை செய்வதற்கு பதிலாக கட்டணங்களை அதிகரித்து கொண்டே வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ₹15 கட்டணம் விதிக்கப்படும் என எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது. வங்கியில் அல்லாது ஏடிஎம் எதுவாக இருந்தாலும் நான்கு முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியும் என்றும், அதற்கு மேல் பணம் எடுத்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைகளுக்கும் ₹15 கட்டணம் என வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ தெரிவித்துள்ளது. இதனால் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் ஒரு நிதியாண்டில் முதலில் வழங்கப்படும் 10 தாள்கள் கொண்ட காசோலை புத்தகத்தை தவிர, அதாவது செக்புக் வந்து 10 பேப்பர் இருக்கக்கூடிய செக்புக்கை தவிர வேறு செக்புக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ₹40 கட்டணம் மற்றும் அதற்குரிய ஜிஎஸ்டியையும் செலுத்த வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் வரும் July 1st முதல் அமலுக்கு வருகின்றன என்பதும் தெரிவித்துள்ளது எஸ்பிஐ வங்கி.